Hey guys, I'm Haja here and welcome to Wonderpets and Aquariums. Guys, in the market, there are many fishes in the Glofish variety. In the fluorescent Glofish, the video tetra is very beautiful. In the body, it is very slim and body is very patty. So, the color and the size are very vibrant. So, when you look at the color, you can paint or inject it. So, that's not the case. This color is genetically modified mutation fish. So, by birth, the fishes are in the color. So, if the fishes are characterized, this is a very peaceful fish. Normal widow tetra, the fishes are very peaceful fish. All the community fish are in the fishes. Mostly, all the water condition in the fishes set. So in the fishes ninga better kaatano in the fishes oda beauty ninga better vekkano appadina white lighting la in the fishes paakkadhukku andalag beautiful ah irukadhu but blue lighting la background konja dark ah irukano dark blue illa black andha mari vechittu in the fishes ninga vandu blue lighting la veinga appadi illana UV light la veinga adala paathina romba beautiful ah irukum in the fishes paakkadhukku but normal tank la paakkadhukku nalla irukum ana vandu ninga UV light illa vandu blue light la vechinga paakkadhukku rombave super ah irukum so indha mari fishes ku setup nu paathina indha mari setup pannunga dark background green plants plus colorful fishes blue plus pink color kalandha mari and the led lighting arira mari vechinga paakkadhukku romba super ah irukum but idhe vandu white light cool white la paathina idhu nalla dhaan irukku but ana andha look illa paarenga சரிங்களா ஸோ அதனால செட்டப் தான் இந்த ஃபிஷஸ்க்கு மேட்ரு நிறைய ஃபிஷஸ் விட்டாலும் உங்களுக்கு வந்து வாட்டரில் ஆக்சிஜன் லெவல் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி டம்ப் பண்ணி வைக்காமல் அதுக்கேற்ற மாதிரி செட்டப்பு அதுக்கேற்ற மாதிரி ஃபிஷஸ் நீங்கள் விட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபிள் வாட்டர் கண்டிஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாட்டர் கண்டிஷனில் நல்லா சர்வே ஆகும் பட் ஆனால் சாஃப்ட் வாட்டர் இல்லை சாஃப்ட் சிட்டிக் வாட்டரில் ரொம்ப நல்லாவே சர்வே ஆகும் இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபிள் வாட்டர் டெம்பரேச்சர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 20 to 28 டிகிரியில் நல்லாவே சர்வே ஆகும் ஸோ இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான ஜெண்டர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா டார்சல் ஃபின் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு கொஞ்சம் ரவுண்டடாக இருக்கும் மேலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் ஃபீமேலுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும் மேல் வந்து ஸ்லிம்மாக இருக்கும் இதை பார்க்கும்போது ஓரளவு கண்டுபிடிக்கலாம் பட் பெரிய சைஸில் தான் கண்டுபிடிக்க முடியும் சின்ன சைஸில் வாய்ப்பில்லை இந்த ஃபிஷஸை தாராளமாக பிகினர்ஸ் கூட சூஸ் பண்ணலாம் இது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வந்து அடல்ட்ஸுக்கும் சரி இந்த ஃபிஷஸ் ரொம்ப பிடிக்கும் கிட்ஸுக்கும் இந்த ஃபிஷஸ் ரொம்பவே பிடிக்கும் செட்டப் தான் ரொம்ப முக்கியம் இந்த ஃபிஷஸ் நீங்கள் எப்படி செட் பண்ணுறீங்க லைட்டிங் வைக்கிறீங்க இப்போ பாருங்களேன் இப்போ இந்த லைட்டிங் வந்து கூல் ஒயிட் லைட்டிங் அதே வந்து ப்ளூ லைட்டோ இல்லை யூவி போட்டால் அது எப்படி மாறுது பாருங்கள் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ யூவி போடும்போதோ ப்ளூ லைட் போடும்போதும் உங்களுக்கு வந்து நிறைய ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ கொஞ்சம் தான் எக்ஸ்பென்ஸ் ஆகும் அதை வச்சிங்கன்னா டேங்க் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸோ இல்லை அக்சசரிஸோ இல்லை ஃபிஷ் ஃபுட்டோ எது வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட்டோட லிங்க் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்